ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெட் ரைஸ் வச்சு நம்ம ஒரு ஆப்பம், ஸ்வீட் ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து சிகப்பரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் வந்து நம்ம புழுங்கலரிசி ஊற வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கால் கப் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், இதெல்லாம் வந்து நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 hours போல் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஸோ அதை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் நம்ம போட்டு இட்லி தோசை மாவுல நம்ம அதை ஆப்பத்துக்கு எப்படியா இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல், ரொம்ப மழை மழைன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியை வச்சு ஊற வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு. ஸோ ஒரு 10 minutesல பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து மாவு வந்து கட்டியாக வழிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும் மாவு. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியெல்லாம் மேலே வந்திருக்கும். ஸோ நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒன்று தேவையான அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 10 கரண்டி போல் மாவு எடுத்துருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நம்ம இந்த மாதிரி காசிட்டு இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெல்லம் தண்ணி வந்து நம்ம ஊற்றுறதுனால தான் நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் அதோடய ரீசன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, ஆப்பம் தானேன்ட்டு. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும், வெல்லம் வந்து போடும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கட்டியாக அரைச்சிட்டு நம்ம வெல்லம் தண்ணியை ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆப்பக்கடாயில் வந்து ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இரும்பு கடாயில் ஊற்றாதீங்க, ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால அது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நம்ம இது குக் பண்ணுறத பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் ஆப்பம் மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது வந்து தீஞ்சிரும். ஸோ வெல்லம் இருக்கிறதுனால ரொம்ப ஒட்டிக்கும் அப்படியே கடாயோட. ஸோ பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 minutes போல் வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ வருது பாருங்கள், சூப்பராக எடுக்க. ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ் இதுலேயே இருக்கிறதுனால நான் வெறும் தேங்காய் பால் மட்டும் வந்து அப்படியே அரைச்சி அப்படியே டைரெக்டாக அதில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சுகர் இந்த ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சக்கரை. ஸோ இதை வந்து கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப சத்துள்ளது. Thanks for watching, friends. Bye.